தாய வெட்டி, என் மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டயா? ஒரு ரவுண்ட் இல்லையா, ரெண்டு ரவுண்டு சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி, இந்த பாரு, என் மக உன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ரெண்டு ரவுண்டு குறைஞ்சிட்டயா? உன்னை யாரு ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கடன் தின்னு அப்படியே இருக்கல, அவன் பாக்குறேன். சரியாவது சாப்பிடல, என் சமையல் பிடிக்கலையா? புருஷன் வச்ச மிச்சான் பொண்டாட்டிக்கு தான். இந்தங்க வெத்தலை பாக்கு. நாளைக்கு நம்ம வயல்ல கருதறுப்பு, நான் போய் ஐயங்குட்டல ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். பொண்ணுக்கு தாய் மாமே நானு, என் மகனுக்கு மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலம் ரெண்டு வீடும் சேரும். எங்க அப்ப உயிர் எழுதி வச்சு செத்து போயிட்டான். நீ என்னடானா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டே? உன் பொண்ண நான் கட்டல, என்ன சொத்து போற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்தை விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்ல? வேறையா வெளியூர் போயிட்டோம், அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டியே, திரும்பி வர மாட்டோம் நினைச்சு. ஏன் மறைச்சு சொல்றேன், ஜெயிலுக்கு போயிட்டோம்னு சொல்லு. ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம்? பாத்தீங்களா, இந்த மாதிரி தரங்கட்ட பையனுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு என் மகளை உங்க பையனுக்கு கட்டி வச்சேன். 50 ஏக்கர் நிலமும் ரெண்டு வீடும் தரிசு இல்லீங்க, என் மக கண்கலங்காம வாழணும். எனக்கு பதில் சொல்லு. இல்லப்பா, உன் அருவாளத்துல நான் பயப்பட மாட்டேன். ஏன்பா பதறீங்க? ஊர்ல நாலு பெரிய மனுஷங்களை வச்சு பேசி தீர்த்துக்குவோம். பேச்சா? அதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த கிழவங்கிட்ட என்னப்பா பேச்சு? அவளை அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்குவியா? சும்மா வளவளன்னு பேசி ஒரு 8 எடுத்து வச்ச துண்ட வெட்டிடுவேன். நான் தான் மாமா, எவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். அண்ணா இருப்பா, உங்க பிள்ளைகள் வந்து காவிரி தூக்கிட்டு போறாங்க. ஏறவண்டில
கத்துனாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு பையில வர மாட்டோம். உயிர் போனால் அது எனக்கு லாபம் தாண்டி. Thank you.